அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும், இந்த வாரத்தோட டார்கெட் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்டார்டிங். இந்த மந்த்லி ஸ்டார்டிங்கில் ஒரு 1st தேதியிலேருந்து 10 to 15 days கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளோட டார்கெட் 1 to 1.5 lakhs வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். MT4 சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸை வச்சு செக் பண்ணிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியவே நம்ம பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக்லேயே தெளிவாகவே சொல்லியிருந்தோம், ஒன்லி பைக்கு தான் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னுக்குறீங்க, ADX பை சான்ஸு, இந்த இடத்துல ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிடணும். சரிங்களா, 300 பாயிண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. நம்ம வந்து லாஸ்ட் வீக்லேயே பொசிஷனை ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம், இப்போ இந்த இடத்துல புக் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட டார்கெட் 20,700ங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்புறம் மீண்டும் இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸில் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது டார்கெட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக. லாஸ்ட் வீக்லேயே நம்ம 20,200 கால் ஆப்ஷன் நம்ம வாங்கி வைக்க சொல்லியிருந்தோம் இந்த வார கான்ட்ராக்ட். சரிங்களா, அப்போ அந்த டார்கெட்டை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் 45,000 பிரேக் ஓடுச்சுன்னா 47,000 அப்படிங்கிறது. அப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னுக்குறீன்னு ADX பை சான்ஸ், அப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம புக் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த இடத்துல புக் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டுருவோம், இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. சரிங்களா, செல்லுக்கு வாய்ப்பிலே நம்ம யோசிக்கக்கூடாது, அது ஒரு 10 நாளாகவே நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்போ நிஃப்டி பேங்க் பொறுத்தளவுக்கு ஒன்லி பை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ்க்கு வருவோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்புன்றது நம்ம பல டைம் சொன்னோம். பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADX ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்டர்னலி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸ் 232 ஆல்மோஸ்ட் 229 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இது 10 பாயிண்ட் டவுன். சரிங்களா, 10 பாயிண்ட் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. 226 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் ஒரு செல் சான்ஸை எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா இந்த கேப் அப் கேப் டவுனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா, அப்போ 226 கீழே செல் பண்ணிக்கலாம். 217, 213, அதுக்கடுத்து 207 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அடுத்து கூடாயிலுக்கு வருவோம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல ரேஞ்ச் போனால் நம்மளால் ட்ரேட் பண்ண பார்க்க முடியுது. ADX பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. சரிங்களா, அப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம், டோட்டலாக ஆனால் ட்ரெண்டு செல்லுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ட்ரெண்டு பார்க்குறதுக்கு எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு. அப்போ 6,140 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ கூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. சரிங்களா, சப்போஸ் இறங்குச்சினாலுமே நம்ம தாராளமாக பை பண்ணலாம். அது எந்த இடத்துல பை பண்ணலாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரீமியம் குறையக்கூடாது, அது ரொம்ப கவனம். சரிங்களா, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்ம வந்து இந்த நிஃப்டி பொறுத்தளவுக்கு நம்ம கால் கொடுத்துருந்தோம் 20,200. அது நீங்கள் ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நம்ம புக் பண்ணிடலாம். மீண்டும் 12 PM எந்த ஆப்ஷன்னு எடுத்து வைக்கலாமா, இல்லை இந்த இடத்துலேருந்து எப்படி ரிவர்ஸ் ஆகுமாங்கிறத 12 PM சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.